அன்பிற்கினிய நண்பர்களே வணக்கம். ஒரு காலத்துல கூட்டு குடும்பமா இருந்த நாம இன்னைக்கு படிப்படியா மாறி தனி குடும்ப வாழ்க்கைக்கு வந்துட்டோம். தாத்தா பாட்டி அப்பா அம்மா பேரன் பேத்தின்னு ஏராளமான பேர் ஒரு வீட்டுல இருந்து கூட்டு குடும்பமா வாழ்ந்தது போய் இன்னைக்கு கணவனும் மனைவியும் ஒரே வீட்டுல வாழ்ந்தாலே அது கூட்டு குடும்பம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம நகர்ந்து வந்திருக்கிறோம். இந்த கூட்டு குடும்பத்துல ஏராளமான நன்மைகள் இருந்தது. இந்த கூட்டு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு குடும்பத்தை எப்படி நடத்தணும், எப்படி சிக்கனமா வாழணும், சிக்கல்கள் வந்தா எப்படி எதிர்கொள்ளணும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து முரண் வந்தா கூட அதை எளிதாக பெரியவர்கள் வந்து அதை சரி செஞ்சிருவாங்க. இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு ஏதாவது குளறுபடி வந்ததுன்னா பேசி அதை எளிதாக சரி பண்ணிடுவாங்க. பெரும்பாலும் பெற்றோர்கள் கடுமையாக கண்டிக்கும் போது பிள்ளைகள் போய் சேரக்கூடிய இடம் வந்து தாத்தா பாட்டியுடைய மடியாக இருக்கும். அப்ப இந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருந்தது. இந்த குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டிகள் நீதி நெறி கதைகள்லாம் சொல்லி அவங்களை நல்வழிப்படுத்துற வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த குழந்தைகள் எங்கேயுமே வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனா இன்றைக்கு சூழல் ஒன்று தாத்தா பாட்டிகள் முதியோர் இல்லத்திலோ இல்ல நாம வந்து பணி நிமித்தமாக வேறு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்ததுனால சொந்த ஊரிலோ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அப்போ இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிடுச்சு. இப்ப இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை ஒருவேளை இருக்கிறவர்களும் கூட கூட்டு குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. ஏன்னா கூட்டு குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் ஒரு இடத்துல டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு அறையில பிள்ளைகள் இன்டர்நெட்ல எதையோ தேடிட்டு இருக்காங்க, கணவன் மனைவி ஏதோ ஒரு அறையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளேயே தனித்தனி தீவுகளாகத்தான் இவங்க எல்லாம் இருக்காங்க. அதனுடைய விளைவா என்ன ஆகுது அப்படின்னா கணவன் மனைவி கடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பெருசாகி பெரிய விரிசலை உருவாக்கி இன்னைக்கு வந்து விவாகரத்துகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பேரன் பேத்திகளுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லாதனால பிள்ளைகள் தடுமாறி தடம் மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்காக ஒரு கவுன்சிலரை நாடி எங்களை போன்ற உளவியலாளரை நாடி வருகிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சிக்கல்கள் வருது அப்படின்னா அதற்கும் வந்து எங்கள்கிட்ட கவுன்சிலிங் வருகிறாங்க. அப்ப வீட்டுக்குள்ளேயே இந்த கணவன் மனைவி சிக்கல்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய ஒரு தீர்வாகவும் அல்லது வந்த பிறகு ஒரு சரியான ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த முதியவர்கள் இருந்தார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை பாதுகாக்கிறவர்களாகவும் அவர்களுக்கு சிக்கல்கள் வரும்போது வழி நடத்தக்கூடிய ஒருத்தராகவும் இருந்தாங்க. இப்ப பேட்டிக்கு ஒரு டீனேஜில் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் ஏற்படுதுன்னு வச்சிங்களேன், அதை அம்மா அப்பாவுக்கு முன்னாடி பாட்டி கண்டுபிடிச்சிருவா. உடனே பேட்டியை தனியா கூட்டு போய் இந்த இன்ஃபாக்சுவேஷன் ஏன் வருது, அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு அவளுக்கு ஒரு கவுன்சிலிங்கை கொடுத்து வீட்லேயே அதை வந்து சாதாரணமாக அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சரி செஞ்சிருவா. அப்படி இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு வெளியில போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு தான் நாம சரி செஞ்சுக்கணுங்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதனால இன்றைக்கு வரக்கூடிய தலைமுறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த தாத்தா பாட்டிகளும் பேரப்பிள்ளைகளோடு இப்படி பிரியமா பேசி மகிழ்ச்சியா இருக்கிறதுனால இவங்களும் ஒரு மன அழுத்தத்தோட தான் ஒரு வாழ்க்கையை வந்து மேற்கொண்டு இருக்காங்க. அப்போ இந்த தாத்தா பாட்டிகளும் அவங்களுக்கான பணிகளை அந்த கதைகளை சொல்லி அந்த பிள்ளைகளோட பேசி சோறு ஊட்டி இப்படி எல்லாம் செய்துகிட்டு இருந்தா அவங்களுடைய மனநலனும் உடல்நலனும் சிறப்பாக இருந்து ஆயுட்காலம் நீட்டிக்கப்படுங்கிறதான் உண்மை. ஒரு தாத்தா பள்ளிக்கூடத்துல போய் தன்னுடைய பேரனை கூப்பிடறதுக்காக போனாராம். பள்ளிக்கூடம் விட்டு வந்த பேரனை பார்த்தோன்னே, பேராண்டி ஸ்கூல் பேக்கு கூட நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டாராம். இல்ல வேண்டாம் தாத்தா, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னானாம். சரி, லஞ்சி பேக்கு கூட நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாராம். இல்ல அதையும் நானே வச்சுக்கிறேன் தாத்தா அப்படின்னானா. அப்ப நான் எதடா தூக்கிக்கிறது அப்படின்னு கேட்டாரான். நீ என்ன தூக்கிக்க அப்படின்னானா. உடனே தாத்தா ரொம்ப மகிழ்ச்சியாகி பேரனை அப்படி தூக்கி அணைச்சிக்கிட்டாராம். இப்படி பேரப்பிள்ளைகளோடு அளவலாவி மகிழ்ந்து இருந்தா இன்றைக்கு தாத்தா பாட்டியோடைய ஆயுட்காலமும் நன்றாக இருக்கும். ஆக கூட்டு குடும்ப வாழ்க்கையை நாம் பெருமளவில் இழந்து விட்டோம். ஒருவேளை கூட்டு குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறவர்களும் அந்த வளாகத்தில் இருக்கிறார்களே ஒழிய கூட்டு குடும்ப வாழ்க்கையை வாழவில்லை என்பதுதான் உண்மை. எனவே கூட்டு குடும்ப வாழ்க்கையை நாம் பயன்படுத்த வேண்டும். தாத்தா பாட்டிகளோடு பேரப்பிள்ளைகள் அளவலாவி மகிழ வேண்டும். அது இரண்டு தலைமுறைக்கும் நல்லது மட்டுமல்ல, கணவன் மனைவி கடையில் சிக்கல்களை தவிர்ப்பதற்கும் அது பெருமளவில் உதவியாக இருக்கும். ஒருவேளை நாம் தனி குடும்பமாக வாழ்ந்தாலும் அடிக்கடி நம்முடைய பிள்ளைகளை தாத்தா பாட்டிகளிடம் அனுப்பி அவர்களோடு பேசி மகிழ வாய்ப்பை செய்ய வேண்டும். முடிந்தவரை தொலைபேசி இல்லாத அவர்களோடு பேச வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். நீங்கள் பேசுவதற்கு பெரியவரிடம் ஏராளமான செய்திகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவரிடம் கேட்பதற்கு நிறைய செய்திகள் உங்களுக்கு இருக்கின்றன. எனவே இந்த கூட்டு குடும்பத்திற்கான கூடி மகிழ்வதற்கான வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக் கொள்வதுதான் மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கான சிறந்த வழி.